வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அலெக்ஸ். இப்போ நம்ம வந்து ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஃப்ளாட் வந்து சேல்ஸுக்கு வந்திருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருமுல்லை வாயில். திருமுல்லை வாயிலில் ஃபேமஸான ஏரியா வைஷ்ணவி நகர்னு சொல்லுவாங்க. அந்த மெயின் ரோடு, மெயின் ரோட்லேருந்து நம்ம ஆல் இந்தியா ரேட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 500 meters இந்த ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி சுற்றி பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் இருக்குது. ரோடோட சைஸ் வந்து ஒரு 20 feet ரோடில் அமைஞ்சிடும். இதுதான் அதோட ஃப்ளாட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா க்ரௌண்ட் ப்ளஸ் 2 மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டோட இது பில்டிங் ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 years தான் பில்டிங் ஏஜ். தெளிவாக இருக்குது. இது இந்த ப்ராப்பர்ட்டிக்குன்னு சிங்கிள் பெட்ரூம் ஃப்ளாட்டுக்குன்னு கார் பார்க்கிங் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிசிடிவி கேமரா இதெல்லாம் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஏரியா ரொம்ப ப்ளசண்ட்டாக நல்லா தெளிவாக இருக்குது. ரோடு இதுலேருந்து நல்ல ஹைட், ஒரு 4-5 feet ஹைட்டில் தான் போட்டு கட்டியிருக்காங்க. வீடுகளும் வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 6 to 8 வீடு தான் இருக்குது. லிமிட்டெட் ஹவுசஸ் தான் இருக்குது. கார் பார்க்கிங் இந்த ப்ளூ கார்ப்புக்கு பக்கத்தில் கார் பார்க்கிங் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த 2-wheeler நிக்கல இதில் கார் பார்க்கிங் ஆப்ஷன் இருக்குது. இந்த ஃப்ளாட் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்திருக்குது. ஸோ அதனால் பெரியவங்க, ஸோ கொஞ்சம் லிஃப்ட்டு இதில் மாதிரி ஏறுறதுக்கு கொஞ்சம் படிக்கட்டு ஏறுறவங்க கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சிசிடிவி கேமரா இருக்கு பாருங்கள், படிக்கட்டு ஏறணும்னு யோசிக்கிறவங்க அழகாக இந்த அப்பார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணலாம். ஏன்னா இது கிரவுண்ட் ஃப்ளோரில் வரனால ஈஸியாக இருக்கும். இந்த இதுதான் வந்து கார் பார்க்கிங் உள்ள ஸ்பேஸ். இது பைக் அதில் நிற்பாட்டி வச்சுருக்காங்க. ஒரு சின்ன ஃபேமிலி, ஹஸ்பண்ட் ஒய்ஃப், ஒரு குழந்தை, இல்லைனா ஒரு அம்மா அப்பா, இல்லைனா ஒரு சின்ன ஃபேமிலி 2 ஸ்டே பண்ணுறாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அழகாக சூஸ் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த லேண்டோட என்ட்ரன்ஸ் பெஸ்ட்டு பேசிங்களும் ஃப்ளாட்டோட என்ட்ரன்ஸ் பெஸ்ட்டு பேசிங்களாம் இருக்குது. வாஸ்துபடி உள்ளே வந்து உங்களுக்கு கிச்சனாக இருக்கட்டும், பெட்ரூம் இருக்கட்டும், டாய்லெட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே க்ளீனாக வாஸ்துபடி இருக்குது. வாங்க உள்ளே போய் ஒன் பை ஒன்றை பார்க்கலாம். இந்த ஃப்ளாட்டுக்குள்ளே என்ட்ராக முன்னாடி மெட்டல் கேட்டில் உங்களுக்கு சேஃப்டி கேட்டு கொடுத்துருக்காங்க. கதவு வந்து இதில் தான் கொடுத்துருக்காங்க, டீ கூட்டில் தான் கொடுத்துருக்குறாங்க. டைல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல தெளிவாக இருக்குது. இது பில்டிங் ஏஜ் வந்து கம்மி தான், 3 to 4 years நல்லா இருக்குது. வாஸ்துபடி இருக்குது, நல்லா செல்ஃபு எல்லாம் லாப்ட் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இது லோ பட்ஜெட்டில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம அண்ணனூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1 to 1.5 kilometers இந்த ப்ராப்பர்ட்டி வந்திருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ட்ரெயினும் நல்லாயிருக்கும். பஸ் ஸ்டாண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 500 meters பஸ் ஸ்டாப்ஸும் இருக்குது, வைஷ்ணவி பஸ் ஸ்டாப்ஸும் இருக்குது. ஸோ ரெண்டுக்கும் இடையில இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி வந்திருக்குது, இந்த வந்திருக்குது. ஸோ லோ பட்ஜெட்டில் பார்க்குறீங்க, டிரான்ஸ்போர்ட் வேணும், ட்ரெயினுக்கோ பஸ்ஸுக்கோ நடந்து போகிற மாதிரி பார்க்குறீங்க, அடுத்து வந்து ஒரு 100 meters உங்களுக்கு வந்து உங்களுக்கு எல்லா காய்கறி கடை, கறி கடை, மளிகை கடை எல்லாமே இருக்கும்னு நினைக்கிறவங்களும் இதை சூஸ் பண்ணலாம். இது வாஸ்துப்படி கிச்சன் வந்து ஈஸ்ட் பேசிங்கில் இருக்குது. அதில் பூஜை ரூமும் செட்டப் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ சின்ன ஃபேமிலி ஒரு பார்க்குறீங்க, லோ பட்ஜெட்டில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் சூஸ் பண்ணலாம். இதோட ரேட் வந்து 25 lakhs, 25 lakhs சொல்லி ஸ்லைட்லி நெகோஷியல் பண்ணுறாங்க. ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி, லோ பட்ஜெட்டில் நீங்கள் பார்க்குறவங்களுக்கு அழகாக எடுக்கலாம். லோன் வேணுனாலும் குறைஞ்சது ஒரு 80% நம்ம லோன் எடுத்து கொடுத்துடலாம். ஏன்னா இது அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டி. இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கு ஒரு பெட்ரூம் பார்த்துட்ருக்கோம். டாய்லெட் வந்து காமனில் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ வந்து இன்கேஸ் வெளியே இருந்து நம்ம வீட்டிலேருந்து ஸ்டே பண்ணுறாங்க எல்லாத்துக்கும் வந்து டாய்லெட் யூஸ் பண்ணுறவங்க இது சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி, ஒரு லோ பட்ஜெட்டில் பார்க்குறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி சூஸ் பண்ணலாம். ட்ரெயின் ஆக்சஸாக இருக்கட்டும், பஸ் ஆக்சஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் இது சூட்டபுளாக இருக்கும். இந்த லொக்கேஷன்லேருந்து ஒரு 1.5 kilometers உங்களுக்கு என்ன சொல்கிறது இந்த இதெல்லாம் இருக்குது, நான் வெங்கடேஸ்வர ஸ்கூல்ஸ் இருக்குது, சின்ன சின்ன ஸ்கூல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி, தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். நேரடி சைட்டை விசிட் பண்ணிவிட்டு ஃபர்தர் நம்ம பிளான் பண்ணிக்கலாம். இதே போல் இடமோ வீடோ அப்பார்ட்மெண்ட்டோ உங்கள்கிட்ட இருக்குது என்னால் விற்க முடியலை அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய நம்பர் கால் பண்ணுங்கள். உங்களோட ப்ராப்பர்ட்டி என்னோட நம்மளோட சேனலில் போட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி கண்டிப்பாக சேல் பண்ணி கொடுத்துடலாம். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம சார்ஜஸ் எதுவும் வாங்குவதில்லை. நம்ம வந்து கமிஷன் பேசிக்கெலாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். பையர் ரெடி பண்ணி சேல் முடிஞ்ச பிறகு கமிஷன் பேசிக்கில் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராப்பர்ட்டி போஸ்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறவங்க, பில்டர் உங்களோட ப்ராப்பர்ட்டி போஸ்ட் பண்ணுன்னு நினைக்கிறவங்க, ஸோ கண்டிப்பாக நம்மளோட காண்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பார்த்து பண்ணி கொடுத்துடலாம். இதே போல் வேறு ஏதாவது டீட்டெயில் தேவைப்பட்டுச்சுன்னா என்னோடய நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ விவர்ஸ், பை, டேக் கேர்.